நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் 13-14 அதிகாரங்கள் 2 சாமுவேலிலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி திறந்த இருதயத்தோடும் திறந்த மனதோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே என்னுடைய கண்களை திறந்தரலும் என்ற ஜெபத்தோடு தியானிக்க கடந்து வாருங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய நாமம் தேனிலும் மதுரமானது. அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். உன்னாமம் தேனிலும் மதுரமையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 13 நேற்றைய தின ஞாயிற்றுக்கிழமை இரவு பைபிள் ஸ்டடியோடு கூட அதை நீங்கள் கவனிக்கும்படி நான் உங்களை கேட்கிறேன். 13 அதிகாரத்தில் நடந்த சம்பவம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 13 அதிகாரத்தில் நடந்த சம்பவம் அதில் நடந்தது என்னென்னா, அப்சலோமுக்கு தாமார் என்னும் ஒரு பேரில் சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்திருக்கிறார். இந்த அப்சலோமுடையதான சகோதரி தாமார் மேலே இன்னொரு சித்தி மகன், அதாவது தகப்பன் ஒன்று, அம்மா வேறு, அப்பா வந்து ஒரே அப்பா, தகப்பன் ஒன்று, தாய் வேறு, அதாவது கசின் சிஸ்டர், ஒரே தகப்பனு பிறந்தவங்க, ஆனால் வித்தியாசமான தாய் பிறந்தவங்க. இன்னொருத்தன் அம்னோன்கிறவன். இந்த அம்னோனுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த தாமார் மேலே தங்கச்சி முறை வேணுமே, அவன் மேலே ஒரு சபல புத்தியோடு இருந்து அவனுடையதான நண்பன் ஒருவன், அதை குறித்தெல்லாம் நேற்றைக்கு சாயங்காலத்தில் நல்ல தெளிவாக நான் அதை சொல்கிறேன், அவனுடையதான அம்னோன் வந்து என்ன செய்கிறான்னா, அவனுக்கு ஒரு நண்பன் ஒருவன் இருக்கிறான்.
அந்த நண்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து யாருன்னா மகா தந்திரவாதி. அவன் பேர் யோனதாப். அவன் மகா தந்திரவாதி. இந்த தந்திரவாதினா என்ன அர்த்தம்னா, ஞானமுள்ளவன்னா நல்ல காரியத்துக்கு, நல்ல காரியத்துக்கு புத்தியை பயன்படுத்தினா அதுக்கு பேர் ஞானமுள்ளவன், மகா ஞானவான் பேர். இந்த கெட்ட காரியத்துக்கும் தீய காரியத்துக்கும் அதே ஞானத்தை அந்த புத்தியை பயன்படுத்தினா அதுக்கு பேர் தந்திரவாதின்னு அர்த்தம். நாம் மகா ஞானமுள்ளவர்களாக இருக்கணுமே தவிர, மகா தந்திரவாதி, தீமை செய்வதற்கு தந்திரவாதியாக இருக்கக்கூடாது, நாம் நன்மை செய்வதற்கு ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். இதே இது ஆமாம் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர்கள் தீமை செய்ய ஞானிகளாக இருக்கிறார்கள் ஒரு இடத்துல ஒரு வசனம் வர்றதை நம்ம பார்க்குறோம், தேவன் சொல்கிறார். சரி, இப்போ அவன் கடைசியாக தன்னுடைய அந்த அப்சரமுடைய தங்கச்சி தாமாரை கற்பழித்து விடுகிறான். அதன் காரணமாக என்ன செய்து விடுகிறான், இந்த அப்சலோம் பின் நாட்களில் அவனை ஒரு குறிப்பிட்டதான ஒரு விருந்துக்கு எல்லா ராஜகுமாரிலையும் கூப்பிடுவதில் கூப்பிட்டு அந்த அம்னோனை அந்த விருந்து நேரத்தில் ஆள் வச்சு அடித்து அவன் கொன்று போட்டு விட்டான். இந்த நேரத்தில் தாவீது மிகவும் கோபப்படுகிறார். அதனாலே 13:38 அவனுடைய தாத்தா அவனுடைய என்ன செய்தான், அப்சலோம் கேசூருங்கிறது அவனுடையதான ஊர், அந்த கேசூருக்கு என்ன செய்து விட்டான் அவன். நான் அதை குறித்து 27 சொல்லும்போது கேசூரை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போ கேசூர் என்ன செய்ய ஓடி அங்கே 3 அவன் இங்கே இருக்கிறான் என்பதை பார்க்குறான். இப்போ இதை அடுத்து உள்ள காரியங்களை தான் இன்றைக்கி நாம் 14 பார்க்க போகிறோம். ராஜாவின் இருதயம் 3 ஆச்சு. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களாக இருக்கிறதை செரியாவின் குமாரன் யோவாப் கண்டு, அப்போ இருதயம் அப்சலோம் மேலே ரொம்ப இன்னும் ஒரு வருத்தத்தோடையே இருக்கிறார் ராஜா. அல்ல பாவி இப்படி பண்ணிட்டானே, ஒரு கொலை பண்ணிட்டானே அப்படின்னு. அதே சமயம் அம்னோன் செய்த தவறும் தாமாரை கெடுத்ததும் அது கற்பழித்ததும் அது ஒரு பெரிய, அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்பதையும் நம்ம பார்க்க. அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் யோவாப் ஒரு காரியத்தை செய்தான். அவன் நினச்சான் தெக்கோவா இப்படி இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ அழைச்சி, கொஞ்சம் விவரமாக பேசுகிற ஒரு ஸ்திரீ அழைச்சி, நீ இளவு கொண்டாடுற போல் ஆமாம் துக்க வசத்தை ஒடிச்சுட்டு எண்ணெய் பூசிக்காமல் ஒரு இறந்து போனவனுக்காக நெடுநாள் தூக்கிக்கிற ஸ்திரீ மாதிரி நீ என்ன செய்யணும், ஆக்ட் பண்ணணும், நடித்து ஆமாம் காண்பித்துன்னா நடித்து ராஜாவனத்தில் போய் அவரை நோக்கி என்னென்ன பிரகாரம் சொல்லுன்னு வாயில் வார்த்தைகளை போடுறான். யார், யோவா போடுறான். அப்போ அப்படியே போய் தெக்கோவா போகிறான். அந்த ஸ்திரீ போய் ராஜாட்ட போய் முகங்குப்புற விழுந்து, ராஜாவே ரட்சியுங்கிறா, என்னம்மா விஷயம், நான் ஒரு விதவையா, புருஷன் இறந்து போயிட்டாரு, அப்போ எனக்கு 2 இருந்தாங்க, 2 வயலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆமாம் சண்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது விளக்கு ஆள் இல்லாதனால ஒருத்தர் இன்னொருத்தனை கொன்று போட்டான். அப்போ வம்சத்தார் எல்லாரும் எழுந்து உடைய அடியாளுக்கு ரோமை எழும்பி அந்த சகோதரனை கொன்று போட்டோன்னு ஒப்பி அவன் கொன்று அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடணும், அதான பிரமாணம், அவனை கொல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்கிறான். அவன் சுதந்திரவாளி ஆகினும் அவனை அழித்து போடுவோம் என்கிறார். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமி மேல் வைக்காதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாக இருக்கிற பொறியும் அவித்து விட விரும்புகிறாங்களே. அப்போ ராஜா அது சரியை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன உத்தரவுன்னு சொல்ல, உத்தரவு கொடுப்பேன். அப்போ உடனே ராஜா சொல்ல மாட்டார், அவங்க பிரமாணங்களை பார்த்து அதில் வழி இருக்குதான்னு பார்த்து சொல்லுவார். போயிட்டார். அப்போ 9 பார்க்குறோம், ராஜா பார்த்து இன்னொரு வார்த்தை, ஐயா இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும், ராஜாவின் மேலும் ஒரு சிங்காசமே குற்றம் இல்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் தகப்பு என்று சுமர கடவுள்னு சொல்லி ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன உனக்கு விரோதமாக பேசுகிறேன், எடுத்து கொண்டு வா, அப்படி அவன் இனி உனக்கு தொடாதிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, ரத்தப்பழி வாங்கிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ணி பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாய் கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் 1 தரையில் விழுவதில்லை, பாதுகாப்பு தாரேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அந்த ஸ்ரீ ராஜாவாய் ஆண்டவனுடன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறார். அம்மா சொல்லுமா அப்படிங்கிறார். அப்போ கேட்குறாரு 13, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர், துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததுனாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினாலே குற்றமுள்ளவராக இருக்கிறாரு, நீங்கள் மட்டும் ஒருத்தன் தம்பி இந்த கதையை சொன்னார், அதே மாதிரி அப்சலோம் வந்து சகோதரனை கொண்டுட்டான், அவனும் இன்னும் அவன் மேலே நீங்கள் இன்னும் நினைவு தாங்களாகவே இருக்கிறது என்னையா, நாம் எல்லாரும் மறிப்பது நிச்சயம் தானையா, திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையில் சுவர்கள் தண்ணீரை போலத்தானே நம்ம எல்லாம் இருக்கிறோம், துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விளக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிற தேவன். தேவனுக்கு ஒரு பேர் வச்சு சொல்கிறா பாருங்கள், இந்த புத்தியுள்ள ஸ்திரீ, துரத்துண்டவன்
முற்றிலும் அப்போ ஆண்டவர் ஒருவனை கடிந்து கொள்கிறார் என்றால், ஆண்டவர் ஒருவனை தண்டிக்கிறார் என்றால், ஆண்டவர் ஒருத்தரை கண்டனம் பண்ணுகிறார் என்றால், அவன் ஜென்மத்துக்கும் கண்டனம் பண்ணுவதில்லை, ஜென்மத்துக்கும் அவனை துரத்தி விடுவதில்லை, அவனை முற்றிலும் துரத்தி விடாதிருக்கிற விளக்கப்படாத நிலை. அவன் திரும்ப வரணும், மனம் திரும்பி கிட்ட வரணுங்கிறது தான் அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளுடையதான நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போது நான் என் ஆண்டவனாய் ராஜாவோடு இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயம் உண்டாக்கினதுனால நான் ராஜாவோடு பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ உடனே ராஜா கேட்குறாரு, அப்படியா, சரி. 18 வசனத்தை சொல்கிறேன், நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், மறைக்காதேங்கிறார். என்னென்னு? ஆமாம், இதிலெல்லாம் யோவா உனக்கு உட்கையாக இருந்தானா அப்படின்னு கேட்குறார். அதற்கு ஸ்ரீ பிரதித்திரமாக, ராஜாவாய் என் ஆண்டவன் சொன்னதுக்கெல்லாம் வலது பக்கத்திலா இடது பக்கத்திலா விடுவதற்கு ஒருவராலும் கூடாதையா, ராஜாவை ஆண்டன் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், உங்கள் அடியானா யோவாப்பு தான் இதை எனக்கு கற்பித்து அவன் தான் இந்த வார்த்தைகளெல்லாம் அடியாளின் வாயில் போட்டான், நான் இந்த காரியத்தை உபமானமாய் உவமையாக பேசுகிறதுக்கு உங்கள் அடியானா யோவாப்பு அதற்கு காரணமாக இருந்தான், ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதெல்லாம் அறிய என் ஆண்டனுடைய ஞானம் தேவதூர் ஞானத்தை போல இருக்கிறது என்றார். பாருங்கள், நாத்தான் ஒரு கதையை சொன்னான், அதில் ஒரு உணர்வடைந்தான் தாவீது. இங்கே யோவாப் ஒரு கதையை சொல்கிறான், இது இதுலேயும் அவன் வந்து இதில் என்ன சொல்கிற ஒரு கதையை சொல்லி அவன் தாவீதை என்ன செய்கிறான்னு சம்மதிக்க பண்ணுகிறான், ஒரு காரியத்தை செய்ய சம்மதிக்க பண்ணுகிறான். அப்சலோமுடைய மனமாற்றம் அங்கே வரவில்லை. அப்சலோமை என்ன செய்கிறான்னா, ஒரு அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், நெருக்கடி ஒரு அதிகாரம் ஞாபகம் இருக்குதா, 2 சாமுவேல் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் வரும்போது நான் சொன்னேன், 2, 3, 4 அதிகாரங்களில் வரும்போது நான் சொன்னேன், அவன் தளபதினா ராஜாவுக்கு தலைவனுக்கு நெருக்கடி கொடுக்கும் தளபதிகள்னு. இப்போ என்னென்னா, யோவாப்பை அந்த அப்சலோமை சேர்த்து கொள்ளும்படிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறான். இப்போ அவனை என்ன செய்வது, அவனை நேற்றுக்கொள்ள சொல்கிறான், ஆனால் அவன் ஒரு கொலை பண்ணிட்டான், ஆனாலும் அதற்கு அது அது அதில் பல நியாயங்களும் அதில் பிரமாணங்களும் அதில் இருக்குது. இது இடத்துல சொல்கிறார். அப்போது சரி, அப்சலோம்கிட்ட போய் பிள்ளையாண்டனை அழைச்சிட்டு வா. அப்போ நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்ட யோவாப்பா சொல்கிறார், 41, சரி அப்சலோம் அழைச்சிட்டு வாப்பா அப்படிங்கிறார். அப்போ யோவா தள்ள வணங்கி, சரி ராஜாவுக்கு எனக்கு தயவு கிடைச்சதுன்னு சொல்லி அவன் போய் யோவா போய் என்ன செய்கிறான், அப்சலோமை, ஆமாம், யோவா எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு கூப்பிட்டு வர்றான். யார், யோவாப். என்ன தான் இருந்தாலும் யோவாப் வந்து சொந்தக்காரன், அதாவது சகோதரியின் மகன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சரியாவுடைய மகன். அப்போ அவன் ராஜா வந்த உடனே ராஜா சொல்கிறாரு, அவன் என் முகத்தை பார்க்க வேண்டாம், வந்துட்டான்ல அவன் திரும்பி போகட்டான், போய் இருக்க வேண்டிய இடத்துல நினச்சிட்டு அவன் ராஜாகத்தில் இருக்கட்டும்னு சொல்கிறார். அப்படியே அப்சலோம் ராஜா முகத்தை பார்க்காமல் வீட்டுக்கு போகிறான். இஸ்ரவேல் அனைவருக்குள்ளேயும் அப்சலோமை பற்றி அடுத்த வார்த்தை வருப்பாருங்க, ரொம்ப அழகானவன், அவன் ரொம்ப பாராட்டுப்படக்கூடியவன், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் பழுதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த உடம்பு ஸ்ட்ரக்சர் நல்ல அழகாக ஒரு பழுதில்லாத நிலையில் நல்ல நிலையில் இருந்திருக்கிறான். அவன் தலைமயிர் தனக்கு பாரமாக இருப்பினா வருஷந்தோறும் சிரைத்து கொள்வானா, அந்த தலைமயிரை 200 சேக்கல் நிறைய நிறைய முடி அவனுக்கு வளரக்கூடியது, வேகமாக முடி வளருமா, நல்ல அடர்த்தியான முடி, அதெல்லாம் அவனை பற்றி அவனுக்கு தான் தாமாரன் பேர் கொண்டதான ஒரு குமாரத்தையும் இவள் ரூபவதியான பெண்ணாக இருந்தார். அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமாரன் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்தார்கள் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ அவன் தங்கச்சி பேர் என்ன செஞ்சுருக்கான், தாமாரன் தனக்கு பிறந்த குமாரத்திக்கு பேர் வச்சுருக்கான். அப்போ அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலேயே 2 வருஷம் எருசலேமில் குடி 2 வருஷம் குடியிருக்கு. பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், 2 வருஷம் ராஜா, அதாவது எருசு நிறைய பேர் சபைக்குள்ளே வந்துட்டாங்க, ஆனால் சபைக்குள்ளே வந்தும் இன்னும் திருச்சபைக்குள்ளே வந்தும் சில ஆட்கள் திருச்சபையின் போதகரை பார்த்து 2 வருஷத்துக்கு மேலாகுது. ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, சர்ச்சைக்கு வர்றாங்க, ஆமாம் சோத்திர சபைக்கு வந்ததாங்க, அந்த போதகருக்கும் அந்த விசுவாசிக்கும் 2 வருஷமாக முகத்தை பார்க்கல, இவரும் வீடு விசிட்டிங் போகல, அந்த அவங்களும் என்ன செய்யலை, அவங்களும் 2 வருஷமாக இந்த போதகரும் அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போகல, அந்த அந்த சகோதரனும் அந்த அந்த குடும்பத்தாரும் போதகரை வந்து பார்க்கலை, 2 பேரும் ஆமாம் இருங்கிறது என்னவோ, ஆமாம் ஒரே திருச்சபையில் முகத்தை பார்க்கல. சில ஆட்கள் திருச்சபையில் இருந்தும் பல வருடமாக தேவனுடைய முகத்தை பார்க்கவில்லை, தகப்பனுடைய முகத்தை பார்க்காத எத்தனையோ விசுவாசி கீழே குனிஞ்சிட்டு, சில நேரம் பாருங்கள் ஆராதனை பண்ணும்போதும் கீழே குனிஞ்சிக்கிறது, பாட்டு படிக்கும்போதும் தலையை கீழே நட்டுக்கிறது, ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணும்போதும் பைபிளை பார்க்குறேங்கிற பேரில் தலையை கீழே நட்டுக்கிறது,
சோத்திரம் ஜெபம் பண்ணும்போதும் இந்த தலையை தூக்கிறது இல்லை, ஆராதிக்கும் போதும் எல்லாரும் தலையை உயர்த்திக்கிறதுலே ஆராதிங்களா, அப்பமும் ஆராதிக்கிறது இல்லை, பாட்டு பாடும்போதும் வாயை திறக்கிறது இல்லை, தலையை தூக்கிறது இல்லை, பிரசங்கம் கேட்கும்போதும் ஒரு 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 முகத்தை பார்த்து பிரசங்கத்தை கேட்கறது இல்லை, தலையை நட்டிகிட்டு இருக்கிறது. இப்படி சில ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க அப்படியே போயிடுறாங்க, வராங்க, அப்புறம் அப்புறம் தலை குனிஞ்சிக்கிட்டே யாரையும் பார்த்தோம் சோத்திரம் போட்டோம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டே கிடுக்கிட்டுன்னு வெளியே போயிடுறாங்க. இந்த ஆட்களை நினைவுபடுத்துகிறது தான் இந்த அப்சலோம் எருசலேமில் இருந்தும் ராஜாவை பார்க்கல. அப்போ அப்சலோம் யோவாபை ராஜா அவனத்தில் அனுப்பும்படி அழைக்கிறான். அவன் அவனிடத்து வரமாட்டேன்னு சொல்லிட்டான். யார் நம்ம அப்சலோமுக்கு யோவாப்பை அப்சலோம் கூப்பிட்றான் வரலன்னு. அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த யோவாப்புடைய கவனத்தை திருப்பும்படிக்கு, சில ஆட்கள் கவனம் திருப்பும்படிக்கு சில வம்பு பண்ணுவாங்க பாருங்கள். இவன் ஒரு வம்பு பண்ணான் பாருங்கள். அவன் அவன் பக்கத்து யோவாப் நிலம் அவன் பக்கத்தில் இருந்துருக்குது, வார்கோதுமை இருந்தது தீ கொளுத்தி போட்டுடுறான், தீயை வச்சிட்றான். தீயை வச்சவொன்னே யோகா போய் அப்சலோம், ஏன்ப்பா என் மேலுக்கு தீ வச்ச, தீ வச்சனா, ஆமாம் என்னை ஏன் கேசூர்லேருந்து கூப்பிட்டு வந்தேன், எங்கள் அப்பா மூஞ்ச பார்க்காமலே நான் இருக்கிறேன், நான் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ எங்கள் அப்பா முகத்தை நான் பார்க்கணும், என் மேலே குற்றம் இருந்தால் கொன்று போடட்டும் அப்படிங்கிறான். அப்புறம் யோகா ராஜா இடத்துல போய் அவனுக்கு ஐயா எப்படியாவது அவனை திரும்ப ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு எரிசாமா யார், ஆமாம் யோகா போய் அப்சலோமுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து எப்படியாவது அவனை ஐயா சேர்த்துக்கோங்கய்யா, ஆமாம் அவன் வரட்டும் வீட்டுக்கு வரட்டும், உங்களை பார்க்காம ரொம்ப வருத்தப்படுறான்னு அவன் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்கிறான். உடனே அதே மாதிரி ஆமாம் அப்சலோம தாவீது கூப்பிடுறாரு, அவன் வர்றான். அப்சலோம என்ன செய்கிறார், தாவீது ஒரு கர்டசியா சரி வா, ஆனால் அவனை ஏற்றுக்கொண்டு ஒரு முத்தமிட்டான். இளையகுமாரன் வழியிலே வந்தபோது முத்தமிட்ட அந்த தகப்பன், அந்த இளையகுமாரனுடைய தகப்பனை கெட்டகுமாரன் கதையில் பார்க்குறவன், அதை மாதிரி அப்சலோம் முத்தமிட்டதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இதுதான் இதிலிருந்து நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்னா, இப்படியெல்லாம் உலகத்தில் இப்படி இப்படி நடக்குங்கிற பார்க்குறோம். ஒரு ஆள் பார்க்க வரலன்னு சில சில நிறைய கவன ஈர்ப்பு பிரேரணை நான் சொல்லுவாங்க சில நேரங்களில். ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கட்சாடாமடா பண்ணி என்னத்தையாவது காட்டுத்தரமாக என்னத்தையாவது பேசி என்னத்தையாவது ஒரு ஆமாம் தேவையில்லாத பேசி எங்கேயாவது பிரச்சனையை பண்ணி அல்லது ஏதாவது ஒரு பழி வாங்குகிற நடவடிக்கையில் இறங்கி ஒன்றத்தை பண்ணி கடைசி தன் காரியத்தை சாதித்து கொள்ளுகிற ஒரு 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 கேரக்டர் ஒரு கேரக்டர் தான் அப்சலோம். இங்கே நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக படிக்கலாம். யோவாப் எப்படிப்பட்ட கேரக்டரு, அந்த அப்னேர் என்ன விதமான கேரக்டரு, இப்படி ஒவ்வொரு கேரக்டராக பார்க்குறீங்க பாருங்கள். தாவீது என்ன விதமாக கேரக்டரு, அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி யார், இந்த பத்சேபாளுடைய கேரக்டரு, உரியாவுடைய கேரக்டரு, இப்படி ஒவ்வொரு கேரக்டராக நம்ம படிப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு ஆமாம் கேரக்டர் ஸ்டடி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 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 பர்சனாலிட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக இருக்கிறத பார்க்குறேன். இங்கே அந்த அம்னோனை பாருங்கள், அவன் ஒரு அம்னோன்னு ஒரு ஒரு விதமான அது ஒரு ஒரு சுபாவம் உள்ள மனுஷன். சரி, அதான் இருக்கு. அந்த தாமாருங்கிற பிள்ளை பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா, தாமாருங்கிற பிள்ளை அது ஒரு கேரக்டர். அது கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தான் பாருங்கள், கெடுதலான புத்தியை சொல்லிக் கொடுத்த அந்த யோனதாப்புங்கிறவன், அவன் ஒரு இது. இப்படி நம்ம பலவிதமான ஆட்களை நம்ம அந்த பைபிள் பயணத்தில் போகும்போது இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நம்ம சந்தித்து விடுகிறதுனால நம்முடைய இயல்பான ஆமாம் நம்முடைய உண்மையான வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆட்கள் நம்மளுக்கு சுற்றி இருக்கும்போது அவர்களை இவங்க அப்சலோமா, இவங்க யோவாப்பா, இவன் யோனதாப்பா, இவன் அம்னோனா, இது தாமாரா, நம்ம அடையாளம் காண கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தேவனே அவன் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடணும் ஜெபிப்பீர்களானால், உற்று வாசிப்பீர்கள் என்றால், இன்னும் பல புதைந்து கிடக்கும் ஆமென் மறைந்து கிடக்கும் சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 13-14 அதிகாரங்களை நாம் பார்க்குறோம். அதில் முதலாவது 13வது அதிகாரத்தில் அம்னோனும் தாமாருக்கும் ஏற்பட்டதான காரியங்களை குறித்து பார்க்குறோம். நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுடையதான நடவடிக்கைகள், அவர்களுடையதான போக்குவரத்துக்கள், அவர்களுடையதான செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நம்ம எப்பொழுதும் நம்ம கண்காணிக்கிறவர்களாக இருக்கும். பிள்ளைங்கள் மேலே அக்கறையுடையவர்களாக இருக்கணும். பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடையதான பிள்ளைகளை குறித்து தானே காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். பெண் பிள்ளை எப்பொழுதுமே நம்முடையதான பாதுகாப்பில் வைக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பாதுகாப்பை நீங்கள் முக்கியப்படுத்துங்க. பிள்ளைகளுடையதான விருப்பத்திற்கு நீங்கள் அனுமதிக்காமல் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதில் நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக இதனால் ஏற்பட்டதான பழிவாங்கும் சுபாவத்தினால அப்சலோம் செய்ததான காரியம், அம்னோன் என்ன செய்தான் கொன்று போட்டான்னு சொல்லி பார்க்குறோம்.
ராஜாவுக்கு தப்ப தன்னுடையதான தகப்பன் தாயுடையதான தகப்பனார் கேசூர் ராஜா வீட்டில் போய் தங்கினா. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த மூணு வருஷத்தில் நிறைய காரியங்களை அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார், இப்படி இப்படி நடந்துக்கோன்னு சொல்லி. அந்த கேசூர் ராஜா அவர் ஒரு ராஜா ஆகையினால தன்னுடைய பேரனுக்கு சொல்லி கொடுத்துட்டார். அவன் என்ன செய்கிற மாதிரிதான் அப்சலோமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு பழுதும் இல்லை. நல்ல ஞானமுடையவன், நல்ல அழகுடையவன், நல்ல பராக்கிரமசாலி, திறமசாலி, எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்தான். ஆனால் ராஜா அதை என்ன செய்தார், கவனிக்காமல் விட்டுட்டார். ராஜாவையே பழிவாங்கத்தக்க அளவுக்கு, தகப்பனையே பழிவாங்கத்தக்க அளவிற்கு மாறி போனான் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினால் நம்ம அப்சலோம் மேலேயும் அப்சலோம் மாதிரி பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அந்த அதையும் நம்ம கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய தானே எதிர்காலத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, பிள்ளைகளுடைய தானே வளர்ச்சிக்காக இந்த நாளில் நம்ம விசேஷமாக நம்ம ஜெபிப்போமா. கிருபை மறக்கும் தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் கத்தாவே, அப்பா இந்த காரியங்கள்லேருந்து நாங்கள் அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் எங்களுக்கு இப்படிப்பட்டதான கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளைகளை குறித்ததான அக்கறை எங்களுக்கு இன்னும் அதிகமாகத்தாங்க அப்பா. அந்த உலக ஞானத்திற்காக, உலக படிப்புக்காக, வேலைக்காக மாத்திரம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆமீன் அப்பா உருவாக்காமல், ஆமீன் நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே பிள்ளைகளுடையதான கேரக்டருக்கு கத்தாவை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமீன் அப்பா முதியவர்களை கனம் பண்ண வேண்டிய இடங்களில் கனம் பண்ணணும். ஆமீன் சகோதர சகோதரிகளுக்குள்ளார் நல்ல ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் வளர்க்கிறவர்களாக நாங்கள் காணப்படணும். கத்தாவே ஸ்தோத்திர பெண் பிள்ளைகள் விஷயத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து பெண் பிள்ளைகளை நாங்கள் கத்தாவை கவனமாக வளர்த்தெடுப்பதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தையும் கத்தாவை கிருபையும் தந்துடல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கத்தாவே அப்பா அந்த சொற்ப மதியினத்தினால் பிள்ளைகளை ரொம்ப ஓவராக அப்பா நம்பி கத்தாவே ஆமேன் அப்பா மதியினமாக அப்பா தாவீது இப்படிப்பட்டதான காரியங்களை அனுமதித்து விட்டது போல் எங்களுடையதான வாழ்க்கையிலோ எங்களுடைய பிள்ளைகளுடையதான வாழ்க்கையிலோ இப்படிப்பட்டதான காரியங்கள் கத்தாவை நடைபெறாதபடிக்கு தேவரையே நீர் பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டையும் பிள்ளைகளை கிரகித்து கொள்ளத்தக்கதான அறிவை எங்களுக்கு தந்துடல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்து தாங்கப்பா, நீங்கள் விசேஷித்த ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்காண்டவரே, கத்திற்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு தந்துடல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திர ஒரு பிள்ளைகளும் கத்தா வீணாக போகக்கூடாது ராஜா, இப்படி அம்னோனை போலையோ கத்தாவே அப்சலோமை போலையோ ஆமேன் அப்பா வீணாய் போய்விடாத படிக்கு தேவனே ஸ்தோத்திரம் உமக்கு பயந்து நடக்க ஆமே எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.